ரீசெண்டாக நம்மளோட ஆர்பிஐ நம்மக்கிட்ட இருக்கிற 2000 ரூபாய் நோட்டை வந்து வாங்கிட்டு பேங்க்கில் நீங்கள் 100 ரூபாய் இல்லைனா 500 ரூபாயாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2000 ரூபாய் நோட்டை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது. பேன் பண்ணிட்டோம், அதாவது செல்லாது அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லலை. நம்மக்கிட்ட இருக்கிற நோட்டை, சர்க்குலேஷனில் இருக்கிற நோட்டை வாங்கிட்டு அவங்க புது 100 ரூபாயோ 500 ரூபாயோ வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் 30 செப்டம்பர் 2023 வந்து பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் வந்து கிளீன் நோட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் பல இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. 2013 to 2012 கூட இந்த கிளீன் நோட் பாலிசியை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2000 ரூபாய் நம்மக்கிட்ட வித்ட்ராவல் பண்ணுறது 2016 நடந்த டிமானிட்டைசேஷன் அளவுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் இம்பாக்டை க்ரியேட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக இந்த 2000 ரூபாய் நோட்டு சர்க்குலேஷன்லேருந்து ஸ்டாப் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து வித்ட்ராவல் பண்ணுறதுனால பெரிய எக்கனாமிக் டிஸ்ட்ரப்ஷன் இல்லை அப்படின்னா பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் வராது அப்படின்றது தான் உண்மை. அது எதனால் அப்படின்றது ஒரு 5 ரீசன் இருக்குது, 1 by 1 வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வந்து பேன் பண்ணாங்க ஓவர் நைட்டில், அதாவது செல்லாது அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லலை, September 2023 நீங்கள் அதை கொடுத்துட்டு வேறு நோட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் வச்சுருந்தாலுமே வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வந்து சொல்லலை. ஆனால் 2016 டிமானிட்டைசேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக அன்றைக்கி நைட்டே வந்து ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நோட்டு இந்தமாரி செல்லாது, உடனடியாக பேங்க்கில் போய் கொடுத்து மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரப்ஷன் எவ்வளோ மோசமாக நடந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்தளவுக்கு டிஸ்ட்ரப்ஷன் இந்த வாட்டி கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 500 1000 ரூபாய் நோட்டு கிட்டத்தட்ட 86% வந்து சர்க்குலேஷனில் இருந்தது. ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட். இப்போ இந்த 2000 ரூபாய் நோட்டு எவ்வளோ சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் 10% தான் இருக்குது. இதுக்கும் 4 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஆனால் இன்னும் அதை பற்றி எதுவும் இன்ஃபர்மேஷனுமே வந்து சொல்லலை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, 2000 ரூபாய் நோட்டை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே 500 1000 வந்து 2016 கம்ப்ளீட்டாக ஓவர் நைட்டில் பேன் பண்ணிட்டாங்க, அதனால தான் அந்த இடத்துல பெரிய எக்கனாமிக் டவுன் இருந்தது. இந்த இடத்துல அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான ரீசன், நம்ம ஊரில் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து டிஜிட்டலைஸாக வந்து ஆக்கிட்டாங்க. அதாவது ஒரு இகாமர்ஸில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை பேங்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி வந்து டிஜிட்டலைசேஷனாக ஆக்கிட்டாங்க. அதாவது அவங்களோட டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே பேங்க் மூலியமாக தான் இருக்குது. இதனால் ஹானஸ்ட் பீப்புள் யாருமே வந்து 2000 ரூபாய் நோட்டு வச்சுருக்காங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இங்கே யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து இல்லீகலாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து பிரச்சனை. ஸோ நீங்கள் லீகலாக டாக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட 2000 ரூபாய் நோட்டு 5 லட்சம் வரையும் இருந்தால் கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இதுக்கு டெட்லைன் வந்து 4 மாதம் வரையும் இருக்குது. நீங்கள் இந்த 2000 ரூபாய் நோட்டை எந்த பேங்க்கில் வேணால் மாற்றிக்கலாம், up to 20,000 வரையும். 20,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, அன்டில் ஆர் அதர்வைஸ் நீங்கள் வச்சுருக்க பணத்துக்கு உங்களுக்கு கணக்கு இருந்தது தான். மூணாவது முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2000 ரூபாய் நோட்டோட சர்க்குலேஷன். 2000 ரூபாய் நோட்டோட சர்க்குலேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் 10% தான் இருக்குது. அது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3.63 லட்சம் கோடி. ஆனால் உண்மையிலே ஆர்பிஐ என்ன டேட்டா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 10% கிடையாது, 2018 கிட்டத்தட்ட வந்து 38% வந்து இதோட சர்க்குலேஷன் இருந்தது. அதாவது 7.63 லட்சம் கோடி வந்து சர்க்குலேஷனில் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கவர்மெண்ட்டோட க்ளீன் நோட் பாலிசினால் கிட்டத்தட்ட 3.63 லட்சம் கோடி தாண்டி இன்னும் ஒரு 3.6 லட்சம் கோடி வந்து உள்ளே வரப்போகுது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா பல பேர் வந்து இது இல்லீகலாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து டேட்டா வந்து வெளியிட்டிருக்காங்க. இது உண்மையாக பொய்யா அப்படின்றத வந்து எவ்வளோ லட்சம் கோடி உள்ளே வருது அப்படின்றது அந்த டேட்டா நமக்கு உண்மையிலே தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். அந்த டேட்டா வந்தது அப்படின்னா அதையுமே வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டேன். நாலாவது முக்கியமான ரீசன், இது ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாது. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து 2019 அப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து 2000 ரூபாய் நோட்டு அடிக்கிறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து சர்க்குலேஷனில் என்ன அவங்க ஒரு காஸ்ட் சொல்கிறாங்களோ அதுதான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது முக்கியமான ரீசன், இது இந்த மாதிரியான க்ளீன் நோட் பாலிசி வந்து இதுதான் புதுசா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 2013-14 இந்த மாதிரி க்ளீன் நோட் பாலிசி வந்து நம்ம இந்தியாவிலே வந்து சொல்லியிருக்காங்க, அது நடக்கவும் செஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2005 முன்னாடி பிரிண்ட் பண்ணி அந்த நோட்டை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த 2013-14 நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அப்போயே வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இது 2வது வாட்டி தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்.
ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷன் பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த அஞ்சு ரீசன்னால தான் கண்டிப்பாக வந்து நம்மளோட இந்தியன் எக்கனாமி எந்த விதமான பாதிப்பும் அடையாது இந்த 2000 நோட்டை வந்து ஆர்பிஐ வித்ட்ராவல் பண்ணுறதுனால. ஸோ இந்த 5 ரீசன் இல்லாமல் வேற ஏதாச்சும் உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 2000 ரூபீஸ் வித்ட்ராவல்னால நீங்கள் பேனுக்கு எதுவுமே ஆக தேவையில்லை. நீங்கள் உங்களோட காசு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா பேங்க்கில் அதை டெபாசிட் பண்ணலாம். அதுக்கான 4 மந்த்ஸ் டைமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2023. அதுக்குள்ளே உங்கள் கிட்டேயோ இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ அந்த 2000 ரூபா நோட்டு இருந்தது அப்படின்னா கூடிய சீக்கிரம் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிவிட்டு அது அந்த மணிக்கு ஈக்குவலண்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், இல்லைனா க்ளீன் அவுட் பாலிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் கவர்மெண்ட் எப்போ வேணால் எடுக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம லேர்னிங்காக முக்கியமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக லிக்விட் கேஷ் வந்து 1 லட்ச ரூபாயை தாண்டி உங்கள் வீட்டில் தயவுசெய்து வச்சுருக்காதீங்க. ஸோ அதுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி டிஜிட்டலைசேஷனாக வந்து ஆக்க பாருங்கள். அதாவது பேங்க்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேஷாக வந்து எப்போவுமே கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது நமக்கு 2வது வாட்டி நடந்திருக்கு இந்த ஒரு லாஸ்ட் 7 to 8 இயர்ஸில். டிமானிட்டைசேஷன் அப்புறமா இந்த க்ளீன் நோட் பாலிசி வந்திருக்கு. அடுத்து வேறு யாராச்சும் ஆட்சிக்கு வந்தாலுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எப்போவுமே நம்மளோட லேர்னிங்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி புத்திசாலித்தனமாக யோசிச்சு இருந்துக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த க்ளீன் நோட் பாலிசினால், அதாவது 2000 ரூபா நோட்டு நம்மக்கிட்ட இருந்து ஆர்பிஐ வித்ட்ராவல் பண்ணுறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாச்சும் பெரிய இம்பாக்ட் இருக்குமா, எந்த ஸ்டாக் மேலே போக போகுது இல்லை எந்த ஸ்டாக் கீழே போக போகுது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை பார்ட் 2 சொல்கிறோம். அந்த பார்ட் 2 நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். பாய்.